ஹலோ வணக்கம் மறுபடியும் இன்னைக்கு கேன் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ஹலோ வணக்கம் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரும் பார்க்கறது ரொம்ப ஒரு சந்தோஷம் ஸோ எல்லாருமே வீட்டில் ரொம்ப சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் பட் ஸ்டில் இப்போ வந்து லாக்டவுன் லிஃப்ட் ஆகிடுச்சு அட் த சேம் டைம் வந்து நம்மளோட கொரோனா அக்கவுண்ட் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ பாசிபிளி இன் ஃபியூ டேஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஸோ இன்றைக்கி டாபிக் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வீடியோஸ் வந்து மோட்டிவேஷனலான சில வீடியோஸ்லாம் போட்டோம் ஸோ இன்றைக்கி ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபென்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி டாபிக் எதை பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த டிஃபென்ஸ் அப்படின்னாலே நம்ம வந்து வார் லைக் சுச்சுவேஷன் ஆகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த நாட்டு மேலே ரொம்ப ஒரு பற்று அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஃபென்ஸுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும் அவங்க யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் ஆர்ம்ஸ் அண்ட் நமினேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் அதேமாதிரி ஏர்கிராஃப்ட்ஸு அந்த மாதிரி தான் தெரியும் பட் ஸ்டில் அவங்க ஒரு சில வித்தியாசமான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அதை ஒட்டி தான் இந்த மா இந்த ஒரு வீடியோ இருக்க போது ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இங்கிலீஷில் ஒரு சேவிங் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அமச்சோர் டிஸ்கஸ் டாக்டிக்ஸ் ப்ரொஃபஷ்னல்ஸ் டிஸ்கஸ் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது யார் சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி ஸோ அவர் சொன்ன ஒரு வேர்ட்ஸ் தான் இது அவரோட வேர்ட்ஸே தான் ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து நமக்கு வந்து இந்த இண்டோ சைனா டென்ஷன் ஃபேஸ் ஆஃப் வந்து பயமாக போயிட்டுருக்கு இல்லையா ஸோ சம்திங் இப்போ வந்து செட்டில் ஆகிருக்கு பட் இப்போ கூட பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட பைலேட்டரல் டாக்ஸ் கூட இந்த ஸ்டாண்ட் ஆஃப்க்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில ஏன்னா வந்து அவனோட ஸ்டாண்டே வந்து நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்றாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா டே பை டே வந்து நம்மளோட ட்ரூப்ஸ் டிப்ளாய்மெண்ட்ஸ் வந்து அங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது லாஜிஸ்டிக்ஸ் அதாவது அந்த ட்ரூப்ஸுக்கு தேவையான உபகரணங்கள் அதாவது ஃபுட்டிலேருந்து க்ளாத்துலேருந்து எக்யூப்மெண்ட்லேருந்து ஆர்ம்ஸ் அம்யூனேஷன்ஸ் எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறது ஒரு பெரிய ஹெர்கூலியன் டாஸ்காக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா சாதாரண ஒரு ப்ளைன்ஸாக இருந்தால் பரவாயில்ல நம்ம வந்து ஈஸியாக கொண்டு போயிடலாம் பட் வந்து அங்கே இருக்கக்கூடியது ஹில்லி டெரைன்னு ஸோ மாதிரி அங்கே வந்து ரோட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது அதேமாதிரி ஒரு சில லொக்கேஷன்ஸ் வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா நம்மளால பை ரோடு வந்து போக முடியாது அதுக்கு மேலே ரோட்ஸ் கூட கிடையாது அங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஜீப்ஸு மாதிரி இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மியூல்னு சொல்லுவோம் அதாவது ஒரு கழுத மாதிரி இருக்கும் ஒரு அனிமல் அந்த அனிமலை வச்சு நம்ம வந்து ஆர்மி ஆர்மி பீப்புளுக்கு வந்து நம்ம வந்து அந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் வந்து மூவ் பண்ணுறோம் ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் லோக்கல் பீப்புள் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து முயற்சிகள் நம்மளோட ஃபோர்ஸை வந்து எப்படியாவது வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணுறக்காக பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது இப்போ வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட விண்டர் அப்ரோச்சிங் ஆகுது அதாவது ஃப்ரம் செப்டம்பர் நம்ம இப்போ ஜூலையில் இருக்கும் ஸோ பாசிபலி ஃப்ரம் செப்டம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகுது ஸோ டெம்ப்ரேச்சர் பயங்கரமாக ட்ராப் ஆகுது ஸோ ஹிமாலயன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து கிட்டத்தட்ட மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி போகிற அளவுக்கு வந்து அங்கே வந்து டெம்ப்ரேச்சர் வந்து குறையும் ஸோ மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி ஆச்சினாலே நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை அதேமாதிரி அங்கே கரண்ட்டுன்ற ஒரு கான்செப்ட்டே அங்கே கிடையவே கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென் செட் தான் அதாவது ஜென்ரேட்டர்ஸ் தான் ஸோ அவங்க வந்து ஹீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை குக் பண்ணுறதா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி எவ்ரி திங் வில் பி பேஸ்ட் ஆன் ஜென்ரேட்டர்ஸ் ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து அங்கே வந்து கார்டிங் நமக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி ஒரு இன்னொரு பெரிய டாஸ்க் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நார்மல் ஸ்டோரேஜ் மாதிரி வந்து நமக்கு வந்து மிசைல்ஸையும் ராக்கெட்ஸையும் வந்து அங்கே ஸ்டோர் பண்ண முடியாது ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரேஜ் சிஸ்டமே இருக்கணும் ஸோ அதுவே வந்து நார்மலே நமக்கு வந்து பெரிய விஷயமா இருக்குது ஸோ இதில் வந்து ஸ்பெஷல் ஸ்டோரேஜ் வரையாக கேட்கும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டஃபரான சுச்சுவேஷன் அங்கே அதேமாதிரி யூஸ்வலாக ஒரு ஃபார்வர்ட் போஸ்ட் ஒரு இடம் இருக்கும் அதேமாதிரி டிப்போ இன்னொரு இடத்துல இருக்கும் ஸோ ஃபார்வேர்ட் போஸ்ட்லேருந்து டிப்போக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வழியுமே இருக்காது பை வாக்கு தான் நம்ம வந்து அவங்க வந்து போவாங்க ஸோ டியூட்டிக்கு போகிறதும் ரிட்டன் வர்றதும் எல்லாமே பை வாக்காக தான் இருக்கும் ஸோ பாசிபிளி அங்கே வந்து நம்ம வந்து எந்த ஒரு வெஹிக்கிளுமே யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னொரு பெரிய விஷயம் கிடையாது கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் போகும்போது நம்ம வந்து நம்மளோட உடம்ப நம்மளோட உடமைகளை நம்மளோட பொருட்களுக்கு பாதுகாக்கணும்னா நமக்கு வந்து சம் சார்ட் ஆஃப் பில்டிங் வேணும் இல்லையா ஸோ இன்ஃப்ராஸ் ஸோ இன்ஃப்ரா வேணும் அப்படின்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்போது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முக்கியமான ஒரே விஷயம்னா தண்ணி ஸோ சிமெண்ட் இருக்குது கல் இருக்குது மண் இருக்குது பட் தண்ணி இல்லைனா என்ன பண்ண முடியும் ஏன்னா செப்டம்பர் ஸ்டார்ட் ஆனதுமே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃப்ரீஸாக ஆரம்பிச்சிது ஸோ தண்ணி இல்லைனா நோ யூஸ் ஸோ இன் கேஸ் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு சின்ன ஏதோ கூடாற மாதிரி கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கட்ட ஆரமிச்சு ஃப்ரீஸாக ஆரம்பிச்சு தெர் இஸ் நோ அதற்கோ ஒன் இயர் நம்ம கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி ஆகிற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஹெர்குலியன் டாஸ்க் இந்த லாஜிஸ்டிக்ஸ் மூவ் பண்ணுறது ஸோ பொதுவாக வந்து ஒரு சில லொக்கேஷன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வின்டர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் லிஃப்ட் பண்ணுவாங்க ஸோ ஒரு பெரிய பாயிண்ட்லேருந்து ஏர் லிஃப்ட் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க பட் ஸ்டில் பிஃபோர் வின்டர் நம்ம வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும் அப்படின்னா எறும்புகள் இருக்கு இல்லையா ஸோ எறும்புகள் வந்து பொதுவாகவே அதுக்கு இயற்கையாகவே ஒரு குணம் இருக்குது என்னென்னா சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கமாக இருக்கும் பயங்கர ஆக்டிவாக இருக்கும் ஸோ உணவு வந்து எங்கெல்லாம் சேகரித்து எங்கெல்லாம் நம்ம வீட்டில் எங்கெல்லாம் என்னெல்லாம் வச்சுருக்கோம் எல்லாத்தையும் சேகரித்து எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு இதுக்கு கீழே அந்த மாதிரி வச்சு வச்சு அப்படியே சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ வின்டர் வந்துருச்சு அப்படின்னா அவங்களோட எக்ஸ்போஷர் ரொம்பலாம் எரும்புலாம் நம்ம பார்க்க முடியாது ஸோ அவங்க உள்ளுக்குள்ளேயே இருப்பாங்க அங்கேயே சாப்பாடு அந்த எடுத்துகிட்டு போய் வச்சுருந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே ஊர் வாழ்ந்துருவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு சைக்கிள் அகெயின் சம்மர் வரும்போது அகெய்ன் வந்து வெளியே வருவாங்க அப்படி எடுத்துகிட்டு போய் சேமிப்பாங்க ஸோ இதுதான் அவங்களோட சைக்கிள் இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயற்கையாக இயற்கையிலேருந்து ஒரு விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்மியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கு ஒரு கரெக்டான ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கார்டிங் பண்ணுறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா தன்னைத்தானே பாதுகாக்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அப்படி ஒரு வர்ஸான ஒரு கிளைமேட்டு அந்த கண்டிஷனில் தன்னையும் பாதுகாத்து தன்னோட நாட்டையும் பாதுகாக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைவே இல்லை அப்படின்னு தான் சொல்லும் ஸோ லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய தெற்கூலியன் டாஸ்க் அப்படின் தான் சொல்லணும் ஸோ அதை வந்து நம்ம சின்னதாக நினச்சோம் அப்படின்னா பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்னென்னா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிடுவோம் அப்படிதான் சொல்லணும் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இது மாதிரி அதாவது நம்ம டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் நம்மளோட ஆர்மிட்டு வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சால் கூட மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் அதை பற்றி கூட கண்டிப்பாக கூடிய வரையில் ஒரு வீடியோ ஒன்று போகலாம் ஸோ நாளைக்கு அகெயின் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்க எல்லாம் சந்திக்கிறேன் அண்ட் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சிவகுமாரி சாமி ஹேவ் அ கிரேட்